Hi friends, welcome to Nagas Media. Title is பாத்துるீங்க. நம்ம வந்து வீட்லயே பியூட்டி கேர் ப்ராடக்ட்லாம் செஞ்சுக்கலாம் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பேன். சோ நிறைய फ्रेंड्स என்கிட்ட சொல்றது என்னன்னா, அக்கா முடிக்கு நான் இத்தனை யூஸ் பண்ணிட்ட ஆனாலும் கொட்றது நிக்க மாட்டேங்குது. ஸ்கின்னுக்கு இத்தனை யூஸ் பண்ணிட்ட இருந்தாலும் சரியாக மாட்டேங்குது இப்படினு ஏகப்பட்ட फ्रेंड्स என்கிட்ட சொல்லிருக்கீங்க. சோ நான் அப்பப்ப வந்து வீட்லயே எப்படி நம்மள வந்து ஒவ்வொரு விஷயம் செஞ்சு ஒவ்வொரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வெச்சிட்டு எப்படி நம்மள கேர் பண்ணிக்கிறது அப்படினு சொல்லிருப்பேன். இப்ப வந்து நம்ம தலையில இருந்து ஃபுல் பாடிக்கும் நம்ம எப்படி கேர் பண்ணிக்கிறது அப்படிதான் சொல்ல போறேன். இது வந்து ஒரு சில விஷயம் செஞ்சு காட்டுறேன், எல்லாத்தையும் என்னால அப்ளை பண்ணி காட்ட முடியாது. ஏன்னா நல்லா கோல்டு பிடிச்சிருக்கு, நைட்ல வந்து ரொம்ப லேட் நைட்டா வெளியில போயிட்டு வந்ததுனால அந்த காத்து ஒத்துக்காம. சோ எப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன், வீட்டுல கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து லேடிஸ்கே முடி வளராட்டியும் பரவாயில்ல, கொட்டாம இருந்தா போதும், இருக்கிறது இருந்தா போதும் தலையில, இப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். சோ அதனால வந்து இப்ப கடையில நம்ம என்ன சொல்றோம், செகண்டே வாங்கி பார்த்து யூஸ் பண்ணுங்க, அதுதான் நல்லது, பியூரா வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. இது வந்து அப்படிதான் கிடைக்குதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க வீட்லயே செஞ்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு தேங்காய், நல்ல பெரிய சைஸ் தேங்காய். இது வந்து என்ன, இங்க வந்து 30 ரூபாய் அவ்வளவுதான், எல்லா இடத்துலயுமே பெரிய சைஸ் தேங்காய் 30 ரூபாய் 35 ரூபாய் இந்த அளவுதான் இருக்கு. சோ ஒரு தேங்காய் வாங்கி அதை நீங்க வந்து, நான் ஏற்கனவே இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் எப்படி ஆயில் நம்ம செய்யணும்னு சொல்லி, அதனால இப்ப ஆயிலே சொல்றேன். ஒரு தேங்காய் வாங்கி அதை நல்லா உடைச்சு அந்த தேங்காய் மட்டும் எடுத்துட்டு மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சு அந்த பால் மட்டும் நல்லா திக்கா எடுத்து கூட வெண்ணெய் கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊத்தி நல்லா அரைக்கலாம். அரைச்சு அந்த பால் மட்டும் நல்லா திக்கா எடுத்து ஒரு பாத்திரத்துல ஊத்திட்டு அது கூட நீங்க வந்து கொஞ்சோண்டு வெந்தயத்தை வந்து ஒன்னு ரெண்டா உடைச்சு அது கூட போடணும். இந்த ஒரு தேங்காய்க்கு நீங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நீங்க என்னன்னா அப்படியே கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஆயில் தனியா பிரிஞ்சு வந்துடும். இந்த இதோடைய அந்த திப்பி திப்பியா இருக்கிறது அது தனியா இருக்கும். அடுப்புல போட்டு கிண்டணுமா? அப்படி அடுப்புலதான் கிண்டணும். அதை சொல்லு, நீங்க பாட்டுக்க நான் கிண்ட சொல்றேன். வெறும் சட்டியில போட்டு கிண்டிக்கிட்டு தரையில வச்சுக்காம அடுப்புல எடுத்து வச்சு கொஞ்சம் ரொம்ப ஏத்தியும் வச்சிட வேண்டாம், ஓரளவு நடுத்தரமா நீங்க இதை தீ வச்சு நல்லா அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு தனியா ஆயில் வந்துடும், இந்த தேங்காயோட அந்த திப்பி திப்பியா இருக்கிறது தனியா போயிடும். சோ அதை நீங்க அப்படியே வடிகட்டி வச்சுக்கிட்டு நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் கண்டிப்பா சூப்பரா இருக்கும். நம்மளுக்கே தெரியும் இதுல எந்த கலப்படமும் இல்ல, நேச்சுரலா இருக்குன்னு அந்த நம்பிக்கையே பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். சோ இதை வந்து ஹேர் ஆயில் இப்படி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன், அதுல ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சூப்பரா நோரா வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நோரையே வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ நான் இப்ப வந்து இந்த விஷயம் சொல்றேன். இது நானு இப்ப நான் அரைச்சு வச்சு இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், அதே மாதிரி தான் இதுவும். ஆனா ஒரு பொருள் நம்ம இதுல வந்து கட் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நான் அதுல என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா, பாசி பயறு வெந்தயம் 4 ஸ்பூனு, அடுத்து பூந்தி கொட்டை பாத்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்ப நான் இது எப்படி அரைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா, பாசி பயறு வந்து நான் ஊற வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சோ பூந்தி கொட்டை பாத்தீங்கன்னா ஒரு 5 பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க, பூந்தி கொட்டை எடுத்துக்கோங்க. நல்லா 3 ஸ்பூன் ஃபுல்லா நல்லா இது வெந்தயம், இதை மட்டும் இந்த 2 பொருள் மட்டும் நைட்ல ஊற வச்சுட்டு காலையில அதை மிக்சில போட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. வடிகட்ட கூட வேண்டாம், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. தனியா மூடி நீங்க ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதுல வந்து திக்கா போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ரொம்ப நோர வராது. எந்த அளவுக்கு அதை வந்து கொஞ்சம் தண்ணியா லிக்விடா நல்லா தண்ணிய ஊத்தி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தலைக்கு போட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி தலைக்கு நீங்க போடும் போது தலையில எண்ணெய் வச்சிருந்தா கூட பரவாயில்ல, முதல் நாள் நைட் எண்ணெய் வச்சிருப்பீங்க, இல்ல மறுநாள் காலையில இந்த இது ஷாம்பூ எடுத்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்துங்க கொதிக்க கொதிக்க. அப்ப அந்த சில்னஸ் உடனே போயிடும். அவ தலையில ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு ஒரு கால் மணி நேரம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பாத்ரூம்ல போயிட்டு அந்த இதை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோம்ல பேக்கு, அதை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிட்டு ரெண்டாவது ஒரு வாட்டி நல்லா தண்ணி கலந்து லிக்விடா ஷாம்பு மாதிரியே எடுத்து நீங்க போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நொர வரும். இதை நீங்க செஞ்சு பாருங்க. ஏன்னா ப்ராப்பரா செய்யாம பண்ணா கூட நம்மளுக்கு நொர வராது. சோ கண்டிப்பா இது சூப்பரா நொர வரும். இப்படி தேய்ச்சி பாருங்க. அப்படி இல்ல ஹேர் பேக்கா போட்டுதான் இதை போய் யூஸ் பண்ணணுமா அப்படின்னாலும் கிடையாது, டைரக்டா நீங்க பாத்ரூமுக்கு இதுல வந்து சுடுத்த நீங்க கலந்து எடுத்துட்டு போயிட்டு தலையில போட்டு ஃபர்ஸ்ட் வாட்டி எண்ணெய் பிசுக்கு போயிடும், ரெண்டாவது வாட்டி பாத்தீங்கன்னா நல்ல புசு புசுன்னு ஆயிடும் முடி, அவ்வளவுதான், ரெண்டே ரெண்டு வாட்டி தான். ஆனா இது கொஞ்சம் செலவு தான், நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும், முடி கொட்டுறது உடனே நிக்கும். இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டி வாஷ் பண்ணும் போதே உங்க முடி வந்து கொஞ்சம் அடர்த்தியா தெரியும். நார்மலா நம்ம ஷாம்பு போடுறத விட இந்த மாதிரி ஹெர்பலா இருக்கிறத போட்டீங்கன்னா முடி கொஞ்சம் அடர்த்தியா தெரியும்.
சோ இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தலைக்கு நம்ம ஹெர்பலா ஷாம்பு ஆயில் நம்ம வீட்லயே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் நான் சொல்றேன், எல்லாத்தையுமே நான் வாயிலே சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிளாக் சீடு, இந்த மாதிரி பிளாக் சீடு ஆலி விதை, அது வந்து நீங்க ஒரு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பூந்து கொட்டை மூணு, அதை உடச்சு அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரு கால் லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி நீங்க அடுப்புல ஏத்திட்டீங்க அப்படின்னா அது நல்லா கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்க அதை வடிகட்டி பிழிஞ்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும். ஸோ இதை வந்து காலையில நீங்க இப்படி பம்ப் பண்ற பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. இப்படி ஒரு வாட்டி பம்ப் பண்ணிட்டு கையில இப்படி நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா அவ்வளவு சூப்பரா நுர வரும். அதை நீங்க காலையில எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி, அடுத்து குளிக்க போகும்போது கூட நீங்க சோப்பு யூஸ் பண்ணாம இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் சூப்பரா இருக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பிளாக் சீடு வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளவு நல்லது, அதை உள்ள சாப்பிடுறது நல்லது, வெளியில வந்து நீங்க ஏதோ ஃபேஸ் வாஷ் போட்டு உங்களுக்கு செட் ஆகல அப்படின்ற பட்சத்துல இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சைடு எஃபெக்டும் இருக்காது நம்மளுக்கு, ரிசல்ட்டும் சூப்பரா இருக்கும். அடுத்ததா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து டெய்லியுமே ஏதாவது ஒரு ஃபேஸ் பேக் நீங்க வெளியில போயிட்டு வந்து நைட்ல ரிலாக்ஸா தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, இது கூடயே ஒரு ஸ்பூன் நல்ல சுத்தமான தேன் விட்டுக்கோங்க, பாதி எலுமிச்சம்பழத்துடைய ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து நல்லா ஐஸ் ட்ரேல ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு நல்லா ஐஸ் கியூப் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு கண்ணாடி டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐஸ் கியூபை எடுத்து நீங்கள் நைட்டில் எப்போ ஃபேஸ் பேக் போட போகிறீங்களோ ஒரு ஐஸ் கியூப் மட்டும் எடுத்துட்டு அந்த சில்னஸ் போனதுக்கப்புறமா அப்படியேவும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை சில்னஸ் எனக்கு ஒத்துக்கும் அப்படின்னா ஐஸ் கியூபாகவே நீங்கள் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது கூட வந்து ஒரு வேளை வழியிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கொஞ்சோண்டு முள்தானி மட்டும் இல்லைன்னா கடலை மாவு இதை சேர்த்துட்டு ஒரு ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த ஐஸ் கியூபெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாள் கூட நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிற ஐட்டம் எல்லாமே அப்படி தான், 15 நாள் நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து டெய்லி ஒரு ஃபேஸ் பேக்காக நீங்கள் யூஸ் பண்ணாவே போதும், வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். பிம்பிள் இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த லெமன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி எல்லா ஸ்கின்னுக்குமே இது சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து வந்து ஃபேஸ்க்கு நீங்கள் வீக்லி 3 டைம்ஸ் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்க்ரப்புக்கு வந்து ஒன்று நம்ம சக்கரை யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா காபி பொடியும் அந்த ஆரஞ்சு பழ ஜூஸ் இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது சூப்பராக இருக்குது. அது கூட கொஞ்சோண்டு நீங்கள் சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒன்று வந்து சக்கரையில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் எப்போவுமே வச்சுக்கலாம் ரெடியாக, இன்னொன்று வந்து அரிசி மாவு கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சுட்டு அதில் வந்து தயிரை கலந்து எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப் பாட்டில் இப்படி அமைக்கிட்டு இல்லைனா ஒரு டப்பாவில் போட்டு வச்சு ஸ்பூனில் கொஞ்சோண்டு எடுத்து கையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரப் பண்ணிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன பேக் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷும் நேச்சுரலாக ரெடி, ஸ்க்ரப்பு ரெடி, ஃபேஸ் பேக் ரெடி. ஸோ இது மட்டும் நீங்கள் டெய்லி உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்கின்னு சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு எதுக்குமே டைம் இல்லை, இருந்தாலும் என்னோடய ஸ்கின்னு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருங்க. நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பன்னீர் ரோஸ் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும், அதை வாங்கி நீங்கள் அந்த தண்ணியில் போட்டுட்டு எலுமிச்சம்பழ தோலும் ஆரஞ்சு பழ தோலும் அதையும் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த தண்ணி நல்லா ஆறட்டும், நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி ஐஸ் கியூபாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு டெய்லி நைட்டுமே எடுத்து நல்லா ஃபேஸ் வாஷ் நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் லைட்டாக ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணுங்கள், அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. இதை எதுவுமே நீங்கள் திருப்பி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, காலையில் எழுந்து நார்மலாக நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் போட்டு யூஸ் பண்ணுவீங்களோ வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கருவளையம் ஃபேஸில் இருக்கிற அந்த சின்ன சின்ன டாட்டு இது எல்லாமே உங்களுக்கு சரியாக போயிடும், சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ஹேருக்கு பார்த்தாச்சு, அடுத்து வந்து லிப்ஸு. நிறைய பேருக்கு வந்து அந்த லிப்ஸு டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து பீட்ரூட்டு. ஸோ லிப்ஸ்டிக் நீங்கள் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக்கே எனக்கு பிடிக்காது, நான் நாள் முழுக்க நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா இதை வந்து அப்பப்போ காலையில் எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. மத்தியானம் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க, அந்த வாய் எப்போல்லாம் சும்மா இருக்குமோ அப்போல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா சாப்பிடும் போதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது எப்படியும் உள்ளே போயிடும், உள்ளே போகிறது தப்பு இல்லை, நம்மளுக்கு மேலே இருக்காதுல்ல அதுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போல்லாம் நம்ம அமைதியாக இருப்போமோ அந்த நேரத்தில் மேக்ஸிமம் நைட்டு தான் நம்ம தூங்குறது, அந்த நேரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பீட்ரூட்டை
நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி அந்த ஜூஸை நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு குட்டி கிண்ணத்தில் வச்சு நல்லா அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா கொதிச்சு 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 வத்தி போய் திக்காயிடும். ஸோ நம்ம வந்து அரை கப் ஜூஸ் விட்டாலுமே அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா திக்காயிடும். அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு சுத்தமான தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் ஒரு குட்டி டப்பால் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து டெய்லி நைட்டு நல்லா லிப்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு பேக் போட்ட மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. காலையில் எழுந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். ஸோ உங்களோட லிப்ஸுக்கு இது பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த லிப்ஸ்டிக் போட்டால் கருப்பாகிறது, வேறு ஏதாவது சில ப்ராப்ளத்தினால நம்மளுக்கு லிப்ஸில் வந்து கருப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். நேச்சுரலாக நம்மளுடைய பிங்க் இது லிப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டாகவும் பிங்காகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து தலையிலேருந்து முகம் வரைக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கெல்லாம் பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம குளித்த உடனே ஒரு விஷயத்த பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குளித்த உடனேயே நம்மளை வந்து துவட்டக்கூடாது, ஃபேஸு கை காலெலாம் துவட்டாமல் அப்படியே அந்த ஈரத்தோடையே இந்த எண்ணெய் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் பாடிக்கு வந்து நிறைய ஆயில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா சும்மா தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்லேயே செஞ்சோம் பாருங்கள், அந்த தேங்காய் எண்ணெயவே இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்து காய்ச்சுறீங்க உடம்புக்கு பாடிக்கே நீங்கள் காய்ச்சுறீங்க அப்படின்னா அந்த தேங்காய் பால் கூடவே அதை காய்ச்சும் போதே கொஞ்சம் வேப்ப இலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களா, அதை பிச்சு பிச்சு உள்ளே போட்டுருங்க வாஷ் பண்ணது. அதுக்கப்புறம் அதை நீங்கள் காய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த எண்ணெயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலரில் வரும். ஸோ அந்த எண்ணெய் நல்லா வடிகட்டி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் இந்த ஆயில் வேப்ப எண்ணெய் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி ரொம்ப வேண்டாம் அப்படின்னா அரை ஸ்பூனாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ இதை குளிச்சுட்டு உடம்பெல்லாம் இது டவல் வச்சு துடைக்காமல் இருக்கும்போது முகத்துக்கு ஒரே ஒரு சொட்டு எண்ணெயை எடுத்து நல்லா ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. கைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைக்கு ரெண்டு சொட்டு, முகத்துக்கு ஒரு சொட்டு, ஒரு கைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சொட்டு, மொத்தம் நாலுக்கு சொட்டு தான். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பாக எடுத்து நீங்கள் நல்லா கையில் தேய்ச்சிட்டு ரெண்டு கையிலையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸுக்கு காலுக்கு இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளபளன்னு இருக்கும். இப்போ அப்படியே காலையிலேருந்து நீங்கள் அப்பப்போ உங்களோட ஸ்கின்னை போய் கண்ணாடியில் பார்த்துட்டு ஏதோ க்ரீமெல்லாம் பூசிட்டு வந்த மாதிரி ஒரு க்ளோ இருக்கும் உங்கள் ஸ்கின்ல. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருக்கெல்லாம் கை கால்லாம் வறண்டு போய் அந்த மாதிரி இருக்கும். குளித்த உடனே நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்காது. குளித்து நல்லா துவட்டிட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். அப்போ தான் நம்மளுக்கு அப்படியே எண்ணெய் வழிஞ்சு ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேர் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதே எண்ணெய் இந்த ஒரு எண்ணெய் போதும், நீங்கள் பாத்ரூமில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு எண்ணெயவே லைட்டாக ரெண்டு சொட்டு எடுத்து நல்லா உங்கள் ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு தலை ஈரமாக இருக்கும்போதே தலையிலேருந்து அந்த நுனி வரைக்கும் முடியுடைய நுனி வரைக்கும் தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த முடியுடைய வெடிப்பு ட்ரையாக இருக்கிறது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த தட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்யாண பொண்ணுக்கு வந்து சீர் கொடுக்குற மாதிரி இருக்கும். உண்மையாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆகி போகும்போது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம சீர் மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் எப்போவுமே நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நேரம் இருக்காது நம்மளுக்கு வந்து ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ டெய்லி பண்ண முடியாட்டி கூட வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது நேச்சுரலாக இப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து தைரியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் க்ளோ ஆச்சு, இதை யூஸ் பண்ணி தான் முடி வளர்ந்தது, இதை யூஸ் பண்ணி தான் இப்படி இருக்கேன், கலரான இப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்களுடைய ஒரிஜினல் லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன் அப்படின்னா இதில் எந்த சைட் எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு கிடையாது. அதே மாதிரி அந்த ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று நல்லா காசு போட்டு வாங்குகிற பொருளோடு இதை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோண்டு தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும். ஸோ இது எல்லாத்தையுமே வீட்டில் செஞ்சு ஒரு 15 நாள் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த 15 நாள் நீங்கள் ரிலாக்ஸாக உங்களுடைய ஸ்கின் கேர் பண்ணலாம். 15 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ இதை செஞ்சு வச்சு வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு கோல்டாக இருக்குது இல்லைனா நான் இந்த ஷாம்பூலாம் யூஸ் பண்ணி காமிச்சிருவேன். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷாம்பு தான் எனக்கு நுர வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னொரு வாட்டி நான் அதை யூஸ் பண்ணும்போது தலையில் நுரையோடு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் வாயாலே சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு செயல்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.